பிரிட்டனின் ராணியாக நீண்டகாலம் பதவி வகித்தவரான ராணி எலிசபெத் உயிரிழந்ததை தொடர்ந்து முடிசூட்டு விழாவின் போது அணிவதற்கு கோஹினூர் வைரம் இல்லாத மணிமகுடத்தை அந்த நாட்டு அரசி கமீலா தேர்வு செய்துள்ளார். உலகின் பெரிய வைரங்களில் ஒன்றாக கோஹினூர் வைரம் திகழ்கிறது. கொலனி ஆட்சி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு பிரிட்டனின் முன்னாள் அரசி விக்டோரியாவுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. அதனை திருப்பி அளிக்குமாறு பிரிட்டனிடம் இந்தியா கோரியுள்ளது. இந்த வைரத்துக்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியாவின் அங்கமாக இருந்த பாகிஸ்தானும் உரிமை கோருகிறது. அத்துடன் இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் அந்த வைரத்துக்கு ஆப்கானிஸ்தானும் உரிமை கோரி வருகிறது. இந்த நிலையில் வரும் மே மாதம் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் அந்த நாட்டின் அரசராக சார்ல்ஸுக்கும் அரசியாக சார்ல்ஸின் துணைவியாரான கமீலாவுக்கும் முறைப்படி முடிசூட்டப்பட உள்ளது. இந்த விழாவின் போது கோஹினூர் வைரம் தாங்கிய மணிமகுடத்தை கமீலா அணிவார் என்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் முடிசூட்டு விழாவின் போது அணிவதற்கு கோஹினூர் வைரம் இல்லாத மணிமகுடத்தை கமீலா தெரிவு செய்துள்ளதாக பிரிட்டன் அரச இல்லம் அறிவித்துள்ளது. ராஜீய காரணங்களால் அந்த வைரம் மணிமகுடத்தில் இடம்பெறுவது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் கோஹினூர் வைரத்தை போன்றதொரு வைரம் மணிமகுடத்தில் இடம்பெறக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. இறுதியாக சார்ல்ஸின் பாட்டியும் பிரிட்டனின் முன்னாள் அரசியுமான எலிசபெத் ஏஞ்சலா மார்கரெட்டின் மணிமகுடத்தில் கோஹினூர் வைரம் இடம்பெற்றிருந்தது. எலிசபெத் ஏஞ்சலா மார்கரெட் 2002 காலமாகியிருந்தார்.